ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்பவுமே மொறுமொறுப்பான பூரியை எப்படி அழகாக வந்து சூப்பராக செய்கிறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான பானியும் மசாலாவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானிபூரி பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு வந்து பவுலில் ஒரு கப்பு போல் ரவை எடுத்திருக்கேன். ரவை கூடையே 2 டேபிள்ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் போல் சோடா மாவு, சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா பூரி உப்பெல்லாம் வரும், சூப்பராக இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதை லைட்டாக கலந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். அப்போ கொஞ்சம் ஊறும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் இப்போவே தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கையை விட்டு நல்லா இதை வந்து நீங்கள் கையை நல்லா அழுத்தி எழுதி விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 நிமிஷம் போல் இதை நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸாக இருந்துச்சுன்னா தான் ஊற ஊற பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் கரெக்டான பதத்துக்கும் வந்துடும். அது இப்போ நல்லா நான் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சோம்னா போதும். ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் கொடுத்து நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து கைகளால் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சிடலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல், அதாவது ஒரு 50 கிராம் போல் பச்சைப்பட்டாணி வேக வச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான், காராமணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம், கருப்பு மூக்கடலை விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்தோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பானிபூரி வந்து கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துட்டு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊறுச்சுன்னா இந்த மசாலா உருளைக்கிழங்கோடு சேரும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போல் புதினாவும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு இஞ்சி. இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை. கொஞ்சம் போல் தண்ணி கூட சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா இதை வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுனே பாருங்கள், ரொம்பவுமே திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ பானிபூரியோட பானி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக கொஞ்சம் போல் ஒரு 1/2 லெமன் சைஸில் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், லெமனோட சார் கூட. இப்போ நம்ம இதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும். இப்போ நமக்கு தண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த தண்ணியோடு நல்லா ஊறினா தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். உடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ நமக்கு பானியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் போல் நான் ஊற வச்சேன், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை லைட்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பண்ணிடணும். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததும் இப்போ இதை ஒரு 6 உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரிச்சிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பூரிக்கு மேலே கிடைக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு மீதியத்தை வந்து நம்ம ஈரத்துணியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா சாஃப்டாகவே இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி ஒர்க்கிங் டேபிளில் கொஞ்சம் போல் மாவை வந்து தூவிட்டு இந்த மாதிரி நல்லா விரிச்சிடணும்.
ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூரி உப்பி வரும். நல்லா இது வந்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு விரிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி விரிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த சைஸ்க்கு இருக்கணும் மெலிசா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு கரெக்டாக நம்ம பூரி அந்த பானிபூரியோட சைஸுக்கு ஒரு மூடி எதனா எடுத்து இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம பூரியை போட்டு எடுத்தோம்னா ஒரே சைஸில் வரும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தடியாக இருந்துடக்கூடாது, அதை நம்ம பார்க்கணும் கரெக்டாக. ஏன்னா நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சோ இல்லைன்னா வந்து எதுனா ஒரு ஸ்பூனை வச்சோ நம்ம அழுத்தி பார்த்திங்கன்னா உப்பி வரும். அப்போவே நமக்கு தெரியும் பூரி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு திரட்டிட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தடுத்து அப்படி அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பானிபூரி வந்து நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மொறுமொறுப்பாக இருக்கும். ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புறது வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் நம்ம கரெக்டாக திரட்டி கரெக்டாக போட்டு எடுத்தோம்னா எல்லாமே நல்லா உப்பி நல்லா அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பூரியும் அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வந்து உடனே வந்து கலர் மாறிடும். திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் சூப்பராக. அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலையே அட்டகாசமாக பானிபூரி எவ்வளோ எளிமையாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெடி பண்ணணும். நம்மளோட பானிபூரிக்கு சூப்பராக பூரியை ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம பரிமாற வேண்டியதான். அவ்வளோதான், அட்டகாசமான பூரி இங்கே பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் நான். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் பண்ணால் மட்டும்தான் இந்த மொறுமொறுப்பு வரும். ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளோட பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் போல் வெங்காயமும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பானையில் முக்கி எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ரொம்ப ருசியாக ரோட் சைடில் சாப்பிட்ற பானிபூரி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பானிபூரி இப்போ நம்ம செஞ்சாச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். அட்டகாசமான பானிபூரியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.